விரைவு செய்திகள். மதுரை மாநகராட்சியில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரை கிழக்கு மற்றும் வடக்கு சட்டமன்ற தொகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் இணைப்பு வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் மூர்த்தி, மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் மேம்பாட்டிற்காக 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்திய விமானப்படையின் அக்னிவீர் வாயு திட்டத்தில் அடுத்த ஆண்டில் சேர தகுதியான ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களின் ஆட்சேர்ப்புக்கான பதிவு வருகிற நவம்பர் முதல் வாரம் தொடங்குகிறது. இதற்கான ஆன்லைன் தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மத்தியில் நடைபெறும். மேலும் கூடுதல் விவரங்களை www.agnipathvayu.cdac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி கடல் பகுதிகளில் இயற்கையான கடல் வளத்தை புதுப்பிக்கவும் இறால் உற்பத்தியை அதிகரிக்கவும் மண்டபத்தில் உள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் பச்சை வரி இறால் குஞ்சுகள் பொறிப்பகங்களில் வளர்த்து கடலில் விடும் பணியை மேற்கொண்டு வருகிறது. இதன்படி மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் நிதியுதவியுடன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை பொறிப்பகங்களில் வளர்த்து கடலில் விடும் பணி நடைபெற்றது. இத்திட்டத்தில் 1,68,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 200 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை தமிழ்நாட்டின் கடல் பகுதியான மன்னார் வளைகுடா மற்றும் பாக் ஜலசந்தி பகுதிகளில் விடப்பட்டு வருகிறது. மும்பையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தப்பட்ட 1,18,00,000 ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ 700 கிராம் எடை கொண்ட தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தனியார் விமானத்தில் தங்கம் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர். இந்த தங்கத்தை மறைத்து கடத்தி வந்த 2 பேரை கைது செய்த சுங்கத்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய ரயில்வே பயணிகள் போக்குவரத்தில் 92% வருவாய் அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு April 1 முதல் October 8 வரையிலான காலத்தில் பயணிகள் போக்குவரத்து மூலம் 33,476 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் கிடைத்த வருவாயை விட 92% அதிகம் என்றும் ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் மூலமான வருவாயும் 26,961 கோடி ரூபாய் உயர்ந்துள்ளது என்றும் ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முன்பதிவில்லாமல் பயணம் செய்வோர்கள் மூலமாக 6,615 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை நடமாடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இங்குள்ள புலிகள் காப்பகம் அமைந்துள்ள ஆசனூர் வனப்பகுதி அருகே உள்ள பங்களா தொட்டி என்ற கிராமத்தில் ஆரோக்கியசாமி என்பவரது வீட்டின் முன்பு இந்த சிறுத்தை நடமாடியது. சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனா்.